ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் பொரியல். இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டை வந்து தோல் சீவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன், சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன். இப்போ கடாயில் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டு சோம்புவையும் ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பச்சை மிளகா. பச்சை மிளகா பொரிஞ்ச உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை வதக்குனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் சேர்த்துடலாம். அப்புறமா இந்த மொத்த இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போவுமே சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு பீட்ரூட் தான் நான் எடுத்துருக்கிறேன், அதனால் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா கல ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி சமப்படுத்தி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். அடுப்பு வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 6-7 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வெந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.